드라이브 제디갈. விழுப்புரம் மாவட்டத்தில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த மூன்று பேரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவியை வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பிரம்மதேசம் கிராமத்தில் வசித்து வந்த முருகதாஸ் வெங்கடேஷ் சுப்பிரமணி ஆகிய மூவரும் விவசாய நிலத்தில் வைத்திருந்த மின் வேலியில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து 2 லட்சம் ரூபாய் வழங்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் பள்ளி கல்வித்துறை சார்பில் கலை பண்பாட்டு கொண்டாட்ட தொடக்க விழா இன்று நடைபெற்றது. மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இந்த விழாவை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு தினமும் 1 மணி நேரம் தனியார் தொண்டு நிறுவனம், சமூக நலத்துறை, காவல்துறை உள்ளிட்ட துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் ஆலோசனை வழங்கும் திட்டம் தொடங்கப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் பத்திரிகையாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் திட்டத்தின் கீழ் பணிக்கொடை ஆண்டு வருமான உச்சவரம்பை உயர்த்தி தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. பத்திரிகையாளர்களின் ஆண்டு வருமானம் அளவு 3 லட்சம் ரூபாயிலிருந்து 4 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பணிக்கொடை வரம்பும் 3 லட்சம் ரூபாயிலிருந்து 4 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புதாரர்கள் வாரியத்திற்கு செலுத்த வேண்டிய தங்களது தவணைகளை எளிய முறையில் செலுத்திட நம்ம குடியிருப்பு செயலியை மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் இன்று தொடங்கி வைத்தார். சென்னையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நம்ம குடியிருப்பு செயலியின் மூலம் குடியிருப்புதாரர்கள் தங்களது கைபேசி வழியாகவே வாரியத்திற்கு மாதத்தவணை, பராமரிப்பு தொகை, நிலுவையில் உள்ள தொகை உள்ளிட்ட கட்டணங்களை செலுத்தலாம் என்று தெரிவித்தார். சென்னை தாம்பரத்தில் உள்ள இந்திய விமானப்படை பயிற்சி நிலையத்திற்கு உட்பட்ட இந்திரவியல் பயிற்சி நிறுவனத்தின் தலைமை அதிகாரியாக சந்திரசேகர் ஹிராமத் பொறுப்பேற்றுள்ளார். முன்னதாக அப்பொறுப்பில் இருந்த தீபக் பட் பொறுப்புகளை ஒப்படைத்தார். அதைத் தொடர்ந்து புதிதாக பொறுப்பேற்ற சந்திரசேகர் இராமத்துக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. மாமல்லபுரத்தில் வரும் 28ஆம் தேதி நடைபெற இருக்கும் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பல மாவட்டங்களில் நடைபெற்று வரும் நிலையில், திருப்பூர் மாவட்டத்தில் செஸ் ஒலிம்பியாட் விழிப்புணர்வு சதுரங்க போட்டி இன்று நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் வினீத் மற்றும் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் போட்டியை தொடங்கி வைத்தனர். இப்போட்டியில் 40 அரசு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்று விளையாடினர்.